ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் உங்கள் கோபி சுதா. நம்ம நெக்ஸ்ட் செய்ய போகிறது முருங்கைக்கீரை சப்பாத்தி. முருங்கைக்கீரையும் பாசிப்பருப்பையும் நம்ம ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது கூட வெங்காயம் கொஞ்சம் மசாலா சேர்த்து நம்ம வந்து மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தவாவில் வந்து சுட்டெடுக்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள், நம்ம முருங்கைக்கீரை வந்து இது 2 கப் அளவு இருக்குது, அதாவது 3 கைப்பிடி அளவுக்கு இருக்கும். இது கூட நம்ம 50 கிராம் பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்குறோம். இது ரெண்டையும் நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து நான் சோக் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு, 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். போதும், இது வந்து 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை பாசிப்பருப்பு உப்பு மஞ்சத்தூள் இது போட்டு வேக வச்சுருக்குறோம். பார்த்திங்களா, 3 கைப்பிடி அளவுக்கு போட்டோம், கம்மியாக தான் வரும், நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு மாவு கூட, அது கோதுமை மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம கோதுமை மாவு 3 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதாவது சின்னதாக இந்த சைஸ் தான் இருக்கும். இது கூட நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 1 பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுக்கிறதையும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் வந்து நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதே அளவுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம டைரெக்டாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஓமம் ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது என்னென்னா, ஓமம் வந்து சாப்பிட்றப்ப என்னென்னா டைஜஷன் வந்து ஈஸியாகும். நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாசிப்பருப்பையும் முருங்கைக்கீரையும் அரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம முருங்கைக்கீரை பாசிப்பருப்புக்கும் போட்டிருக்குறோம். இப்போ அரைச்சிட்டோம். இது வந்து என்னென்னா கொஞ்சம் கொரகரப்பாக அரைச்சிருக்கிறோம். அதாவது கீரை பதம் எப்படி கீரை வந்து கடைஞ்சி அப்படி இருக்கணுமோ அதே மாதிரி தான் நம்ம அரைக்கணும். இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணாமல் தான் நம்ம செய்கிறோம். தண்ணி நம்ம தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக ஒரு எண்ணெய் விட்டு 10 நிமிஷம் வந்து ஊற வச்சுக்கலாம். அதாவது 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இது வந்து 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். நம்ம அதுக்கப்புறம் ரொட்டி மாதிரி தட்டிக்கலாம். இது 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம். இந்த சைஸில் எடுத்துக்கலாம். இதே மாதிரி 4 உருண்டைகள் எடுத்துக்கலாம். இது வந்து என்னென்னா, சூடாக சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆறி சாப்பிட்டோன்னா நல்லா இருக்காது. சூடாக சாப்பிட்றப்ப என்னென்னா, அந்த கசப்பு தெரியாமையே நம்ம சாப்பிட்ருவோம். இதுக்கு வந்து தயிர் இல்லைனா ரைத்தா, இது ரெண்டுமே நம்ம வச்சு சாப்பிட்லாம். வெறும் தயிரும் சாப்பிட்லாம், இல்லைனா வந்து நம்ம வெங்காயம் கட் பண்ணி போட்டும் சாப்பிட்லாம். நம்ம லைட்டாக மாவு வந்து எடுத்துக்கலாம். இப்படியும் மெதுவாக தேய்ச்சிக்கலாம். இது வந்து என்னென்னா, சின்ன சின்ன ரொட்டியாக தான் வரும். லைட்டாக நம்ம வரமாவு போட்டுக்கலாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்லேயே வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணும். ஆல்ரெடி தேய்ச்சி வச்சுருக்கிற சப்பாத்தியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வேகட்டும். ஓ, திருப்பி போட்டுக்கலாம். லைட்டாக நம்ம எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா வெந்ததுன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாயிட்டு வருது. அதே மாதிரி 2 சைடுமே நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா வேக விட்டுட்டு திருப்பி போட்டுக்கலாம்.
அப்புறம் எடுத்துக்கலாம். சுவையான முருங்கைக்கீரை சப்பாத்தி ரெடி. நான் முருங்கைக்கீரை சப்பாத்தி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. முருங்கைக்கீரையில் நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது. இது வந்து குழந்தைகளுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், லஞ்ச் பாக்ஸ் இல்லைன்னா மார்னிங் டிஃபன் எது வேணாலும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம், உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். அழுக்கார் உடையார்க்கு அது சாலும் ஒன்னார் வழிக்கையும் கேடீன் பது. நமக்கு கெடுதல் செய்ய பகைவர்கள் தேவையில்லை, நம்மிடம் இருக்கும் பொறாமை குணமே போதும் நமக்கு கேடு விளைவிக்கும். எனவே பொறாமையினை விட்டுவிட வேண்டும்.